சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க, சாப்பிட டேஸ்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரவை வத்தல் செய்ய போகிறோம். ஒரு சின்ன கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா தூளாக்கிக்கணும். எந்த அளவுக்கு தூளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூளாக்கிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வடகம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், நான் தூளாக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு இருந்தால் போதும், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழம்புக்குமே நம்ம சைடிஷாக வச்சு இந்த வத்தலை சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய், எட்டு காஞ்ச மிளகாய் சொல்லுவாங்க இல்லையா, வரமிளகாய் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் எட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதையும் கூட போட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் ரவை எடுத்திருக்கேன். இதே கப்பில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நான் எட்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு சின்ன கப்பிலே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய வெத்தல் வந்துச்சு. வெயிலில் நம்ம இதுமாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூலில் பசங்களுக்கு அதில் ஸ்கூலுக்கு அவசரமாக நம்ம சைடி செய்யணும்னா வத்தல் வறுத்து கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி வறுத்து கூட சாப்பிட்லாம். பாருங்கள், தண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். லைட்டாக சூடான உடனே நம்ம வந்து ரவையை போட்டு நல்லா கலரிடணும், இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும். பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கணும். அது கட்டியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வராது. ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா இருக்காது வத்தல். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும். வெயில் டைமில் நம்ம இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அடியில் வந்து பிடிச்சி அடி பிடிக்காமல் கலரி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆகிடும். இந்த பாருங்கள், இப்போ கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், முதல்ல தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கட்டி ஆகிடுச்சு. 15-20 மினிட்ஸ் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க. வீட்டிலே ஈஸியாக ரவை இருந்தால் செய்யலாம். ரேஷன் ரவை இருந்தாலும் நீங்கள் ரேஷன் ரவையிலையும் செய்யலாம், நல்லா வரும். ஒரு 1/2 hour நம்ம இதை முடிச்சிடலாம். சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவு வந்தோம். நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம என்னென்ன பொருள் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த தூளை போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லினா நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் வேணுன்னா புதினா போடலாம், கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலை போடலாம். நான் வந்து கொத்தமல்லி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்ல ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வந்து கலரி விட்டுக்கணும். கலரி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறிடுங்க. நீங்கள் வேணுன்னா கவரில் போட்டு காய வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் கவர் வேண்டான்னா நம்ம வந்து நான் வந்து காட்டன் சாரீ தான் இப்போ போட்டு காய வைக்க போகிறேன். நான் செய்யும் போது பார்த்தீங்கன்னா டைம் 11 ஆகிடுச்சு, நல்ல வெயில். என் பொண்ணு ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால தான் எனக்கு டைம் ஆகிடுச்சு. பாருங்கள், ஊற்றி வச்சிடலாம். இந்த ரொம்ப லேசாக ஊற்றினீங்கன்னா எடுக்கும் போது உடையும், அதனால் மீடியமாக ஊற்றிக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். காஞ்ச மிளகாய் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக வரும். நான் வந்து காஞ்ச மிளகாய் அதிகம் போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் வரும். பாருங்கள், நான் ஊற்றி முடிச்சிட்டேன். நல்ல வெயிலுங்க, மணி இப்போ 11 ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக காஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது. நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கணும், நல்லா தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கு ரொம்ப ஊற்றிடாதீங்க. அந்த பேக் சைடில் புடவையை திருப்பி நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே ஃபேன் காற்றுலேயே ஒரு ஓரமாக ஓப்பன்லேயே வேணால் கொஞ்சம் க்ளோஸ் லைட்டாக எதனா ஏன்னா பூச்சி எதனா பட கொசு மேயாமல் இருக்கிறதுக்கு எதனா வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கப்பு தாங்க, அது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 150 தான் பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு 75 மேலே வந்துச்சு எனக்கு வத்தல். இப்போ வந்து நான் இதை 2 பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் நான் வெயிலில் வச்சிடுறேங்க. இப்போ அங்கே 2 பிளேட்டில் வச்சுட்டேன், இன்னொரு பிளேட்லேயும் வச்சுருக்கேன். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கு பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு போகிறேன். காய வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஊற்றுறோம்னா மறுநாள் ஈவினிங்னே பார்த்திங்கன்னா அது பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. எவ்வளோ முடம் முடம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த டைமில் நடக்கும் போது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா வந்து பார்த்திங்கன்னா மட மடன் இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா வறுத்தா சூப்பராக வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே பொறிச்சு எடுத்துடலாம். வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. காஞ்ச மிளகாய் அதிகம் போட்டதுனால நல்லா கலராக இருக்குது பாருங்கள். நொறுக்கு நான் எப்படி நொறுங்கி போயிருப்பாருங்க, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், சாப்பிடவே கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.